தமிழகத்தில் 2-3 நாட்களாகவே ரொம்பவே மழையினுடைய அளவானது அதிதீவிரமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியாகணும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்மளுக்கு ஏரிகள் எல்லாமே நிரம்பி வழிஞ்ச நிலைமை ஏற்பட்டிருந்தது. இப்போது விதர்மன் அவர்களே நிறைய எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. கடலூர் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்குறாங்களா, அது என்னன்றதை வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிரதீப் ஜாமன் அவர்களினுடைய ரிப்போர்ட் படி வந்து பார்த்தோன்னா, இன்று இரவில் இருந்து 11 தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து மழையினுடைய அளவு அதிகரிக்கும் அப்படின்னும், லேசாக ஆரம்பித்து ரொம்பவே கனமான மழைக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வங்கக்கடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறினா ரொம்பவே புயலாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த புயலாக மாறக்கூடிய அளவுக்கு நேரம் கிடையாது அப்படின்றதுனால புயல் வராது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இயற்கையினுடைய சீற்றத்தை எதையுமே நம்ம வந்து ஈஸியாக கணிச்சிட முடியாது. இது வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தான் எடுக்கணும். நம்ம வந்து நிறைய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு வரணும் அப்படின்ற மாதிரியாக தான் இந்த செய்தியானது இப்போ வெளியிடப்பட்டிருக்கு. அதே போல் கடலூர் மாவட்டத்திற்கு வந்து பார்த்தோன்னா ரெட் அலர்ட் கொடுத்துருக்குறாங்க. பயிர்கள் சேதமடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால 10 மற்றும் 11 தேதிகளில் மழைக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கான். அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டிய விதமாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்பவே கவனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இப்போ தான் கொரோனாவினுடைய தாக்கம் கொஞ்சம் ஓரளவு குறைந்திருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவில் இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மழையானது ரொம்பவே நம்மளை வந்து அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மழை வெள்ளம் அப்படின்னு ரொம்பவே மக்கள் அவதிப்படுவாங்களோ அப்படின்ற பயமும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூட சேர்ந்துக்கிடுச்சு. அதனால் மக்கள் எல்லோருமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு இப்போ கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த நிலைமை சீக்கிரமே சரியாகணும்னு நம்புவோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.